ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை பார்க்கலாம், அதாவது சிடிஎஃப். சிடிஎஃப்னால் கேப்சர் தி ஃப்ளாக். ஸோ இது வந்து ஹேக்கர்ஸ்க்கு உருவாக்கப்பட்ட காம்படிஷன்னு சொல்லலாம். ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி ஆடக்கூடிய ஒரு கேம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிடிஎஃப்னு ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி இமேஜஸ் போனீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும், அதாவது ஹேக்கர்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு காம்படிஷன் தான். ஸோ 2 weeks முன்னாடி ஒரு ஃபேஸ்புக் கேப்சர் தி ஃப்ளாக், அதாவது இந்த காம்படிஷன் நடந்துச்சு. எங்களால் கலந்துக்க முடியல. ஸோ இந்த காம்படிஷன் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். வேறு வேறு கம்பெனிஸ் இந்த கூகுள், ஃபேஸ்புக், யாஹூ ரொம்ப டாப்பான டெக் ஜெயின்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஸோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் வின் பண்ணால் ப்ரைஸஸ் கிடைக்கும், ரொம்ப கேட்ஜெட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட்ஸ், கேட்ஜெட்ஸ் இருந்தாலாம் பென்ட்ரைவ்ஸில் இந்த ஹார்ட் டிஸ்க், ஸோ இந்த மாதிரி. ஸோ சிடிஎஃப்னால் கேப்சர் தி ஃப்ளாக். ஸோ தி மெயின் வெப்சைட் சிடிஎஃப் டைம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் எல்லா கம்பெனிஸும் யாராச்சும் இந்த கேம், அதாவது இந்த காம்படிஷன் நடத்தினோம்னா இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய யூசர்ஸ் இருப்போம், ரொம்ப டீம்ஸ் எல்லாம் இருப்போம், அதாவது ரொம்ப கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் இங்கே ரிஜிஸ்டர் இருப்பாங்க இந்த காம்படிஷன் ஆடுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2011லேருந்து நடந்துக்கிட்டு இருக்க இந்த காம்படிஷனு. ஸோ 2019ல் இவங்க தான் இப்போ வந்து டாப்பில் இருக்காங்க, அதாவது இந்த கண்ட்ரியில். ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து இந்தியன் கண்ட்ரி. ஸோ கரண்ட்லி நாங்கள் வந்து 9th பொசிஷனில் இருக்கோம் இந்தியாவில். ஸோ லாஸ்ட் வீக் வந்து HSCTF அப்படின்னு ஒரு சிடிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு கம்பெனியிலேருந்து. ஸோ நிறைய சேலஞ்சஸ் சால்வ் பண்ணி இதில் ஒரு ஆயிரக்கணக்கான டீம் மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் 67th பொசிஷனில் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்கோர் போர்ட் டாப் 10 டீம்ஸில் யார் யார் என்னென்ன சால்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் மேலே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிடிஎஃப்னா என்ன, இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிடிஎஃபில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி வந்து வெப், செகண்ட் வந்து ஃபாரன்சிக்ஸ், நெக்ஸ்ட்டு ரிவர்சல், அப்புறம் பைனரி எக்ஸ்ப்ளாய்டேஷன், மிஸ்கலினியஸ், கிரிப்டோகிராஃபி. ஸோ ஒரு ஒரு செக்ஷனாக நான் சொல்கிறேன். கிரிப்டோகிராஃபி வந்து யூஸ்வலாக கிரிப்டோகிராஃபி, அதாவது என்கிரிப்ஷன், டிகிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எடுத்துக்கினா கூட ஒரு டிரைவை என்கிரிப்ட் பண்ணோன்னா இந்த பிட் லாக்கர் என்கிரிப்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து கிரிப்டோகிராஃபி கேட்டகரியில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அல்கரிதம்ஸ் எல்லாம் இருக்கும், இதுக்கு சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸ் எல்லாம் இந்த செக்ஷனில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மிஸ்கலேனியஸ். யூஸ்வலாக நான் ரொம்ப விரும்பி சால்வ் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து இது. இது ஏன் மிஸ்கலேனியஸ்னா, இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்ளம் எது வேணாலும் இருக்கலாம், எங்கேருந்து வரோன்னே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ஹேக்கிங், ஒரு ஹேக்கிங் ப்ராப்ளமாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ மிஸ்கலேனியஸ் வந்து அது. நெக்ஸ்ட் வந்து பைனரி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பைனரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பைனரினா ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லினக்ஸ் கமாண்டில் ப்ரிண்ட், எக்கோ, இதெல்லாம் எப்படி இருக்கோ, ஸோ அதெல்லாம் ஒரு பைனரிஸ் தான். ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிவர்சிங். ரிவர்சிங் வந்து யூஸ்வலாக அசம்பிளி லெவல் லாங்குவேஜில் இருந்து நம்ம வந்து டிகோட் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இல்லைன்னா ப்ரோக்ராமிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ப்ரோக்ராமனாக இருக்கலாம், அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ இது சொன்னால் புரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக்ஸ். ஃபாரன்சிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. யூஸ்வலாக ஒரு சிஸ்டம் வந்து ஹேக் ஆச்சுன்னா இந்த சைபர் கிரைம், சைபர் ஃபாரன்சிக்ஸ் தான் போவோம்.
ஸோ இதில் வந்து சில சேலஞ்சஸ் நானும் இதை ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய செக்ஷன் அது. ஸோ இதில் நான் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எப்படி எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்னு. நெக்ஸ்ட் வந்து வெப், வெப்னா வெப்சைட்ஸ், வெப்சைட்ஸ் வழியாக எப்படி நம்ம ஹேக் பண்ணுறோம், ஹேக் பண்ணி எப்படி ஃப்ளாக் எடுக்கிறோம், அது தான் வெப் சேலஞ்ச். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேலஞ்சை பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து இன்ஸ்பெக்ட் மீ, இந்த க்ரீன் டிக் மார்க் போட்டதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ சால்வ் பண்ணது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து சால்வ் பண்ணதை உங்களுக்கு வச்சு சும்மா ஒரு ஒரு சாம்பிளை காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் சேலஞ்சு, இன்ஸ்பெக்ட் மீ. ஸோ இந்த லொக்கேஷன், அதாவது இந்த வெப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த வெப்சைட்க்கு போய் த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாக் இருக்குது. ஸோ ஒரு சேலஞ்ச் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்னா, அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃப்ளாக் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்தீங்க கொடுத்தா சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த சேலஞ்சை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு புது டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒரு வெப்சைட்டுடைய சோர்ஸ் கோட், அதாவது ஹெச்டிஎம்எல்ல தான் கோட் பண்ணியிருப்பாங்க வெப்சைட்ஸ் எல்லாம். ஸோ அதோடைய கோடு பார்க்கணுன்னா கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் ப்ளஸ் யூ அப்படி எழுதினீங்கன்னா கோடு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎம்எல் கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட் தான், தி ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் லாகேஜ். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இன்னும் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. ஸோ வேறு என்னென்ன பண்ண முடியும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்ட் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் தான். ஸோ இங்கே போய் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃப்ளாக் இருக்கு, தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஃப்ளாக் அப்படின்னு. ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லாஸ்ட் பார்ட் இங்கே கொடுக்குறேன். ஸோ மிடில் பார்ட் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அது தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தையும் கிளிக் பண்ணோன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃப்ளாக். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே கொடுக்கலாம். ஸோ சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து சப்மிட் ஆகிடும். நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ இது அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் சேலஞ்சு, ரொம்ப ஈஸியான சேலஞ்ச் அது. ஸோ செகண்ட் சேலஞ்ச் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சேலஞ்ச்லேயும் இன்னொரு வெப்சைட்டோடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஏஜென்ட் இஸ் மொசில்லா 5.x அப்படின்னு சொல்லுது, ஆக்சஸ் இஸ் டினைட். ஸோ அதாவது இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் வந்து எக்ஸெப்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் ஆகும். இங்கே போய் நெட்ஒர்க் டேப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரீலோட் பண்ணி பார்த்தா, இவ்வளோ ரிக்வஸ்ட் ஹெடர்ஸ் வந்து போகுது, அதாவது சர்வருக்கு நம்மளுடைய ரிக்வஸ்ட் ஹெடர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் ஏஜென்ட் வந்து மொசில்லா 5.x. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் இருந்து அனுப்புனீங்கன்னா யூசர் ஏஜென்ட் வந்து கூகுள் க்ரோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் ஏஜென்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை அனுப்புனா மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ளாக் கிடைக்கும். ஸோ அதை வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் யூ சோர்ஸ் கோடில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த சோர்ஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து என்சிஎஸ்ஏ மொசைக் விண்டோஸ் 3.1. ஸோ இது வந்து யூசர் ஏஜென்ட்டாக பாஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ளாக் கிடைக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ சிமுலேட் பண்ணலாம், அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்ணிவிட்டேன். எடிட் அண்ட் ரீசெண்ட்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து
உங்களுடைய யூசர் ஏஜென்ட்டில் அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட். இப்போது ரெஸ்பாண்டில் பார்த்தோம்னா ஃப்ளாக் கிடச்சிடுச்சு. ஸோ இது ஏன் கிடச்சதுன்னா, இந்த ப்ரீவியஸ் ரிக்வெஸ்ட்டோட ஹெடரில் வந்து நம்மளுடைய யூசர் ஏஜென்ட், அதாவது மொசில்லான்னு அனுப்பியிருக்கோம். இங்கே இது யூஸ்வலாக டிஃபால்ட்டாக ஒரு வெப்சைட்டை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த வெப் ப்ரௌசர் எந்த டிவைஸ்லேருந்து அனுப்பியிருக்கீங்கன்னு யூசர் ஏஜென்ட் மூலயமா தெரிஞ்சிடும். ஸோ இத்தனை நம்ம வந்து மாற்றி அனுப்பியிருக்கோம் செகண்ட் ரிக்வெஸ்ட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஏஜென்ட் நம்ம இங்கே எடிட் பண்ணி சென்ட் பண்ணதால் நம்மளுக்கு வந்து ஃப்ளாக் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து செகண்ட் சேலஞ்சை வந்து சால்வ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. எஸ்கியூஎல் ஆனால் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். போக போக வேணும் நான் செப்பரேட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து ஃபாரன்சிக்ஸ். ஃபாரன்சிக்ஸ் வெப் மிஸ்கலேனியஸ் வந்து நான் ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய செக்ஷன் அது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக்ஸ். ஃபாரன்சிக்ஸில் ஃபஸ்ட்டு சேலஞ்சை பார்க்கலாம். சிக்கன் கிராசிங் அப்படின்னு ஒரு சேலஞ்சு. ஸோ இன்னும் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிளிக் பண்ணால் ஏதோ ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகுது. ஸோ சிக்கன் கிராசிங் டாட் ஜேபிஜி. ஜேபிஜி ஜேபிஜின்னா ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெர்மினல் போகலாம். யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் தி சேலஞ்சஸ் வந்து நம்ம டெர்மினலில் இருந்தால் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து டவுன்லோட்ஸில் இருக்கு ஜேபிஜி. நான் வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் கரண்ட் டைரக்டரிக்கு. ஸோ இங்கே இருக்கு. ஸோ அந்த ஃபைல் என்னென்னு பார்க்கணுன்னா இஓஜி அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி தான் இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் இதில் என்ன அடைச்சி வச்சுருக்காங்கன்னு. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கா. ஸோ ஒரு இமேஜ்குள்ளே டேட்டாவை பதுக்கி வைக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்ஸ் மூலயமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாக் இருக்குது HSCTF டு கெட் டு தி அதர் சைட். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ளாக் எங்கே கொடுத்தா சால்வ் ஆகிடும். ஸோ இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, யூஸ்வலாக ஒரு ஹேக்கர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு தேவையான டேட்டாவை வந்து ஒழிச்சு வைக்கணும். அவன் அதாவது ஒழிச்சு வைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸாக இருக்கலாம், மால்வேராக இருக்கலாம், அதை வந்து ஒழிச்சு வைப்பான். இது வந்து ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோல்டரில் நாலே நாலு ஃபைல் தான் இருந்திருக்கு. புதுசாக ஒரு ரெண்டு மூணு ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைல்லையே டேட்டாவை வந்து ஒழிச்சு வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேலஞ்சில் மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் ஓப்பன் பண்ண சும்மா ஒரு பேசிக் இமேஜ் தான், ஆனால் அதுக்குள்ளே ஃப்ளாக் இருக்குது. இந்த ஃப்ளாக் இருக்குது யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் தி டைம் வைரல் கோட் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒழிச்சு வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஃபாரன்சிக்ஸ்லாம். ஸோ கூல் இமேஜ் அப்படின்னு இருக்கான். ஸோ இத டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். தான் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒரு ஃபைலில் வந்து என்ன டைப்புன்னு காட்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் இது. இந்த ஃபைலில் வந்து ஒரு இமேஜ் டேட்டா, ஆனால் அது பிடிஎஃப் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணலாம் கூல் டாட் பிடிஎஃப் டு கூல் டாட் பிஎன்ஜி. ஏன்னா பிஎன்ஜி ஃபைல்ஸ் வந்து டாட் பிஎன்ஜியில் எண்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடுச்சு இது வந்து ஃப்ளாக் இது. ஸோ இந்த சேலஞ்ச் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா,
யூஸ்வலாக ஒரு ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷனை வச்சு ஒரு ஃபைல் டைப் வந்து முடிவு பண்ணக்கூடியதில்ல. ஒரு ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து எதுவானா இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு தான் முடிவு பண்ணோம். ஒரு ஃபைல் வந்து இமேஜ் ஃபைலாக, ஒரு MP3யா, வீடியோ ஃபைலாக, இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக அப்படின்னு. ஸோ இதை வெரிஃபை பண்ணோம்னா ஃபைல் கமெண்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைல் கமெண்ட் வந்து காட்டிடும். அதாவது இது எக்ஸ்டென்ஷன் வச்சு கண்டுபிடிக்காது, ஒரு ஃபைலுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது அதை வச்சு தான் ஃபைல் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு MP3 ஃபைலாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு MP3 ஃபைல் அப்படின்னு காட்டிடும், இல்லை ஒரு ஆடியோ ஃபைல் இருந்துச்சுன்னா ஆடியோ ஃபைல் அப்படின்னு காட்டிடும். ஸோ அது வந்து செகண்ட் சேலஞ்ச். ஸோ இதே மாதிரி வேரியஸ் லெவல் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு நான் காட்டக்கூடியது மிஸ்கலேனியஸ். மிஸ்கலேனியஸ் இதில் நான் சொன்ன மாதிரி இது எந்த கேட்டகரிக்கும் போகாது, ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன் வெர்போஸ். ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியாது, டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணுறேன். ஸோ மிஸ்லேனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு வந்திருக்கோம். அந்த ஃபோல்டர் அந்த ஃபைல் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் கமெண்ட் வச்சு அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஸ்கி டெக்ஸ்ட். ஸோ யூஸ்வலாக டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வந்து ஆஸ்கி டெக்ஸ்ட் அப்படின்னு காட்டணும். ஸோ இதை நான் வந்து வியூ பண்ணுறேன். ஸோ வியூ பண்ணுறதுக்கு வின் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இது ஒரு எடிட்டரு. யூஸ்வலாக ஹேக்கர்ஸ் வந்து இந்த எடிட்டரை தான் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்வலாக ஜியூஐஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓ, விம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, விஐ வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு படிக்கவே முடியலை, சம்மந்தமே இல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்குறீங்களா? இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். என்னன்னு காட்டுறேன். ஜேஎஸ் ஃபக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆனால் இந்த சில கேரக்டர்ஸை வச்சு நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுத முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கிற சேலஞ்ச். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜி எடிட் அப்படின்னு ஒரு ஜியூஐ டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கா. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ரன் திஸ் அப்படின்னு இருக்கு, நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த கோடை மாற்றிருக்காங்க. யூஸ்வலாக அது ரன் குத்த உடனே நம்மளுக்கு ஃப்ளாக் கிடச்சிருக்கணும். ஸோ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காம்படிஷன் முடிஞ்சு ஒரு 4 to 5 days ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் அந்த சேலஞ்ச். ஸோ இங்கே கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது என்னன்னு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் சேலஞ்ச். அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, எங்களால் இவ்வளோ தான் சால்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி கிரிப்டோகிராஃபி, யூஸ்வலாக எங்கள் டீமில் ஒரு 10-15 பேர் இருப்போம். ஸோ எல்லோரும் ஒரு ஒரு கேட்டகரியை வந்து சால்வ் பண்ணுவோம் நைட்டெல்லாம் விடிய விடிய. யூஸ்வலாக இந்த சிடிஎஃப் வந்து 48 hours, இல்லை 1 day 2 day, யூஸ்வலாக 1 week கூட போவோம். யூஸ்வலாக ரொம்ப பேர் 48 hours தான் இருப்பாங்க. ஸோ அப்கமிங் சிடிஎஃப் என்னென்னு பார்க்கலாம்னா, சிடிஎஃப் டைமில் அப்கமிங்னு இருக்குது. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. நாங்கள் ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கூகுள் சிடிஎஃப் 2019 நெக்ஸ்ட் 2 weeks வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நிறையா சிடிஎஃப்ஸ் இருக்குது.
ஸோ ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி சிடிஎஃப் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.